ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தாரா ஹெர்பல்ஸ். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு 6 சூப்பரான ஸ்க்ரப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக் ஸ்பாட் அண்ட் ஏஜ் ஸ்பாட், அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த வயசான தோற்றம் நிறையவே வந்திருக்கும். அதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, பாசிப்பயிறு மாவு 1-2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஆலிவ் ஆயில் 1 டீஸ்பூன், லெமன் ஃப்ரெஷ்ஷாக புளிஞ்ச 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபேஸில் போட்டு 2 மினிட்ஸ் மைல்டாக மசாஜ் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடலாம். இதை ஆல்டர்னேட் டேஸ்லேயோ இல்லை வாரத்துக்கு 1-2 முறையோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 1 வீக் ட்ரை பண்ணும்போது ரிசல்ட் நல்லாவே தெரியும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். 5 டேஸ் போல் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் 1 நாள் தாங்க வச்சுக்க முடியும். அடுத்த நாள் ஓகேவாக இருக்கும். 3rd டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக பூசணும் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அடுத்ததாக என்ன ஸ்க்ரப் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுற ஸ்க்ரப்பு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு காஃபி பவுடர், அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அது 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில், 2 ட்ராப்ஸ் T3 எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்ல பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பை ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஆவி பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஸ்டீம் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை நீங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணும்போது எங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் மசாஜை வந்து அதிகமாக கொடுங்க. 2-3 மினிட்ஸ் மசாஜ் பண்ணி விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து அகெயின் மசாஜ் பண்ணி நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணலாம். இதை வாஷ் பண்ண பிறகு நீங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு அப்படி ஒரு ரிசல்ட் தெரியும். இதில் 100% கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குங்க. ஃபஸ்ட் டைம்லேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்ததாக சன் டேன், அதாவது நம்ம வெயில் நல்ல முகம் கருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்காகவும், அடுத்த டல் ஸ்கின்னாக இருக்கும். இதுக்காக நம்ம என்ன ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு எது தேவைன்னா, ஒயிட் சுகர், நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற வெள்ளைச்சக்கரையோ இல்லை நாட்டுச்சக்கரையோ எடுத்துக்கோங்க. அதை ஒரு மைல்டாக மிக்சியில் ஓட்டிக்கோங்க. ரொம்ப அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடக்கடன்னு இருக்கும், ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணும். அதனால் ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிக்கோங்க. ரொம்ப பொடியாகவும் வேணாம். ரெண்டுத்துக்கும் நான் மிடில் எடுக்கிற பக்குவமாக எடுத்துக்கோங்க. அது 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஆலுவேடா ஜெல் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ரா மில்க், அதாவது காய்ச்சாத பால். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே க்ளீனான பேஸ்டில் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணணும். நீங்கள் 20 மினிட்ஸ் கழித்து ஐஸ் கோல்ட் வாட்டர், அதாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐஸ் கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் சன்னால் ஏற்படுற டேன் கண்டிப்பாக போயிடும். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டல் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணும். உங்களோட ஃபேஸை, உங்களோட ஸ்கின்னை சாஃப்டாக, சப்பிளாக, கிளியராக, ப்ரைட்டாக மாற்றும். நல்ல க்ளோ கொடுக்கும். அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஃபேஸில் ஆக்கன் இருக்குது, பிம்பிள் இருக்குது, இல்லை பிம்பிள் வந்த மார்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் போகிறதுக்கே ரெமெடி சொல்லுங்கள் மேடம்னு சொல்லிட்டு, அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம தாரா ஹெர்பல்ஸே பிம்பிள் ஃபைட்டர் சோப், பிம்பிள் கிளியர் ஃபேஸ் மாஸ்க், நீம் ஆன்டி பிம்பிள் ஜெல், இதெல்லாமே சேல் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரப் டைப் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம ஈஸியாக இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் ரைஸ் பவுடர், அதாவது பச்சரிசி மாவு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கர்டு, 1 டீஸ்பூன் ஹனி, 1/2 வந்து லெமன் புழிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸை இந்த ஸ்க்ரப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரோஸ் பவுடர் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து இந்த ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனில் 1-2 நிமிஷம் மசாஜ் பண்ணி அப்படியே விட்டுடுங்க. 20 மினிட்ஸ் கழித்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இதை வாஷ் பண்ணி முடித்த பிறகு அப்படியே விடாமல் வைட்டமின் இ ஆயில் எடுத்து லைட்டாக அங்கங்கே வச்சு நல்லா லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது உங்கள் எக்ஸிஸ்டிங்காக உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஆக்கன், அப்புறம் ஸ்கேர்ஸு, இல்லை பிம்பிள் வந்த மார்க்ஸ் நிறையவே இருக்கும் இல்லைங்களா, கரும்புள்ளி மாதிரி, இது எல்லாமே வந்துட்டு போயிடும். ஸ்கின்னை யங்காக ஹெல்த்தியாக வச்சுக்கும். இது நம்ம ஆன்டி ஏஜிங் ஸ்க்ரப்பாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பிக்மெண்டேஷன் ஸ்க்ரப், ஃப்ரெஷ் ஆரஞ்ச் பீல் பவுடர், அதாவது நீங்கள் நம்ம ஆரஞ்செலாம் வாங்குவோம், அந்த தோல் தூக்கி போடுவோம் இல்லைங்களா,
அந்த மாதிரி தூக்கி போடாமல் அந்த தோலை வந்துட்டு நீங்கள் நம்ம இந்த கேரட்லாம் துருவோம் இல்லைங்களா அதில் திருவி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் ஆரஞ்சு பீல் இப்போ வந்து எடுத்துக்கோங்க, அந்த பவுடராக எடுத்துக்கோங்க. அதை பவுடர் பண்ணி இந்த டூ டீஸ்பூனாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒயிட் சுகர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண வெள்ளை சுகர் தாங்க, அதை வந்துட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஹனி, 2 டிராப்ஸ் வந்து ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஃபைனாக பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளீனான ஃபேஸில் இதை அப்ளை பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடலாம். இதை வாஷ் பண்ணின பிறகு ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு மைல்டாக வந்து ஃபேஸில் ரப் பண்ணுங்கள். பிக்மெண்டட் ஏரியாஸ், டேமேஜ் ஏரியாஸ் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே கிளியர் பண்ணும், ஸ்கின்னை ரொம்ப யூத்ஃபுல்லாக மாற்றிடும். கடைசியாக எந்த ஸ்க்ரப் பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்கின் டிஸ்கலரேஷன், அதாவது வெயில்னால் ஏற்படுற சன்டனாகவும் இருக்கலாம், இல்லை ஃபேஸ் ஒரு கலராகவும் கை ஒரு கலராகவும் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியும் இருக்கலாம். இதெல்லாம் எப்படி போக்குறதுன்னா இந்த ஸ்க்ரப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா சின்னமன் பவுடர், அதாவது வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பட்டை, அந்த பட்டையை வந்து பவுடர் பண்ணி ஒரு டூ டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பேக்கிங் பவுடர், அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் நம்ம, அது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஐஸ் கோல்ட் வாட்டரால் தான் வாஷ் பண்ணணும். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஆலோவேரா ஜெல் இருந்தால் அதை மாய்ச்சரைசேஷனுக்காக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது டர்ட்டு டிஸ்கலரேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை ரொம்ப சூப்பராக வச்சுக்கும். அன்ஈவன் ஸ்கின் டோனே வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது, ரொம்ப பிரைட்டாக ஈவன் டோனாக நம்மளை வச்சுக்கும். உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்களே ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட்டு என்ன கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம தாடா ஹெர்பல்ஸ் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப் சேல் பண்ணிகிட்ருக்கோம். டீட்டெயில்ஸ் அண்ட் ஆர்டருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், டவுட் அண்ட் சப்போர்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சரண்யா.